ஆலயம் அன்பர்களுக்கு வணக்கம். அமர்நீதி நாயனார். பழையாறை எனும் பழம்பெரும் பதியில் வணிக குல மரபில் அமர்நீதியார் எனும் சிவ அன்பர் தோன்றினார். வணிக குல மரபிற்கு ஏற்ப வியாபாரத்தில் வல்லமையுள்ளவராய் மேம்பட்டு விளங்கிய அவரிடமிருந்த பொன்னும் மணியும் முத்தும் வைரமும் ஆடைகளும் அவரது செல்வ சிறப்பையும் வெளிநாட்டினரோடு அவருக்கிருந்த வர்த்தக தொடர்பையும் உலகோருக்கு எடுத்துக்காட்டின. இத்தகைய செல்வ சிறப்பு பெற்ற அமர்நீதியார் சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்வதையே லட்சியமாக கொண்டிருந்தார். அவர் தமது இல்லத்திற்கு வரும் அடியார்களுக்கு அமுது அளித்து ஆடையும் அரைத்துண்டும் கோவணமும் அளித்து அளவிலா ஆனந்தம் பெற்றார். பழையாறைக்கு பக்கத்திலே உள்ள சிவஸ்தலம் திருநல்லூர். இவ்விடத்தில் ஆண்டுதோறும் அங்கு எழுந்தருளில் இருக்கும் திருநீலகண்ட பெருமானுக்கு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவிற்கு வெளியூர்களிலிருந்தெல்லாம் பக்தர்கள் வெள்ளமென திரண்டு வருவர். அமர்நீதியாரும் அவ்விழாவிற்கு தம் குடும்பத்துடன் சென்று இறைவனை வழிபடுவார். அவ்வூரில் அடியார்களுக்கு என்றே திருமடம் ஒன்றை கட்டினார். ஒரு சமயம் அவ்வூர் திருவிழா காலத்தில் அமர்நீதியார் தமது குடும்பத்தாரோடு மடத்தில் தங்கியிருந்தார். சிவனடியார்களுக்கு நல்ல பணிகள் புரியும் அமர்நீதியாரின் உயர்ந்த பண்பினை பக்தி பெருக்கினை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான். சிவபெருமானே சிவனடியார் போன்ற திருவுருவம் பூண்டு அவர் தங்கியிருந்த மடத்திற்கு எழுந்தருளினார். அமர்நீதியார் அடியாரை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு வரவேற்று, தேவரீர் இம்மடத்திற்கு இப்பொழுதுதான் முதல் தடவையாக வருகின்றீர்கள் என்று கருதுகிறேன். அடியார் இங்கே எழுந்தருளுவதற்கு யான் செய்த தவம்தான் என்னவோ என கூறியவாறு முகம் மலர வரவேற்றார். அவர் மொழிந்ததை கேட்டு எம்பெருமான் அடியாராருக்கு அமுதளிப்பதோடு அரைத்துண்டு கீழ் அழகிய வெண்மையான கோவணம் முதலியவற்றையும் தருகின்றீர்கள் என்று கேள்வியுற்றுத்தான் உம்மை பார்த்துவிட்டு போக வந்தேன் என்று பதிலுரைத்தார். சிவனடியார்களுக்கென தனியாக அமுது செய்கிறோம், அதனால் ஐயன் தயவு கூர்ந்து திருவமுது செய்து அருள வேண்டும் என்று பக்தி பரவசத்தோடு வேண்டினார். சிவனடியாரும், உமது விருப்பத்தை யாம் உளமாற ஏற்கிறோம், யாம் நீராட செல்ல இருக்கிறோம். வானம் மப்பும் மந்தாரமுமாக இருப்பதால் மழை வரலாம். இக்கோவணம் இரண்டும் நனைந்து போக நேரிடும். அதனால் ஒன்றை மட்டும் கொடுத்து விட்டு போகிறேன், பாதுகாப்பாக வைத்திருந்து தர வேண்டும். இந்த கோவணத்தை சர்வசாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள், இது விலை மதிப்பற்றது என்று சொல்லியவாறு தண்டத்திலிருந்த கோவணங்களில் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுத்து நீராடி வர புறப்பட்டார் சிவனடியார். அமர்நீதியாரும் அக்கோவணத்தை மற்ற கோவணங்களோடு சேர்த்து வைக்காமல் தனிப்பட்ட இடத்தில் தக்க பாதுகாப்பாக வைத்தார். அடியார்களோடு விளையாடுவதை தம் குலத்தொழிலாக கொண்ட சிவபெருமான் திருநீலகண்டரிடம் கொடுத்துவிட்டு சென்ற திருவோட்டை அன்று மறைத்து விளையாடியது போன்று இன்று இவ்வணிகரிடம் கொடுத்த கோவணத்தையும் மாயமாக மறைய செய்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் சிவனடியார் மழையில் நனைந்து கொண்டே மடத்தை வந்தடைந்தார். அதற்குள் அமர்நீதியார் அடியார்களுக்கு வேண்டிய அறுசுவை உண்டியை பக்குவமாக சமைத்து வைத்திருந்தார். அடியார் மழையில் நனைந்து வருவதைக் கண்டு மனம் பதறிப்போன அமர்நீதியார் விரைந்து சென்று அடியார் திருமேனியை துவட்டிக்கொள்ள துணிதனை கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், முதலில் எனக்கு நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து வாரும், எதிர்பாராமல் மழை பெய்ததால் எல்லாம் ஈரமாகிவிட்டது என்றார் இறைவன். அமர்நீதியார் கோவணத்தை எடுத்து வர உள்ளே சென்றார். சிவனடியாரின் சூது மொழியை அமர்நீதியார் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அமர்நீதியார் சென்று கோவணத்தை தாம் வைத்திருந்த இடத்தில் பார்த்தார். அங்கு கோவணத்தை காணவில்லை. சுற்றுமுற்றும் தேடி பார்த்தார், எங்குமே காணவில்லை. யாராவது எடுத்திருக்க கூடுமோ என்று ஐயமுற்று அனைவரையும் கேட்டு பார்த்தார், பலனேதுமில்லை. அமர்நீதியாரும் அவர் மனைவியாரும் செய்வதறியாது திகைத்தனர். மனைவியோடு கலந்து ஆலோசித்து இறுதியில் மற்றொரு அழகிய புதிய கோவணத்தை எடுத்துக்கொண்டு சிவனடியார் முன் சென்று வேதனை முகத்தில் தோன்ற தலை குனிந்து நின்றார். கண்களில் நீர்மல்க அடியாரை நோக்கி, ஐயனே, எம்மை அறியாமல் நடந்த தவற்றை பொறுத்தருள வேண்டும் என்றார் அமர்நீதியார். அமர்நீதியார் மொழிந்ததை கேட்ட சிவனடியார், என்ன சொல்கிறீர்?
எமக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றார். ஐயனே, தங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கோவணத்தை பாதுகாப்பான இடத்தில்தான் வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது போய் பார்த்தால் வைத்திருந்த இடத்தில் அதை காணவில்லை. பெரும் வியப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவரீர் இதை அணிந்து கொண்டு எம் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று மிக தாழ்மையோடு மனமுருகி வேண்டினார். அதை கேட்டதும் எம்பெருமானின் திருமுகத்திலே கோபம் கொழுந்து விட்டறிய தொடங்கியது. நன்றாக உள்ளது உமது பேச்சு. சற்று முன்னால் கொடுத்து சென்ற கோவணம் அதற்குள் எப்படி காணாமல் போகுமாம்? நான் விலைமதிப்பற்ற கோவணம் என்று சொன்னதால் அதை நீரே எடுத்துக்கொண்டு மற்றொரு கோவணத்தை கொடுத்து என்னை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீரோ? இந்த நிலையில் நீர் அடியார்களுக்கு கோவணம் கொடுப்பதாக ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறீரோ என கோபத்தில் ஏசினார் சிவனடியார். எம்பெருமான் பேசியதை கேட்டு அஞ்சு நடுங்கிய அமர்நீதியார் அறியாது நடந்த பிழையை மன்னித்து பொருட்தருள வேண்டும், காணாமல் போன கோவணத்திற்கு ஈடாக அழகிய விலை உயர்ந்த பட்டாடைகளும் பொன்மணிகளும் எவ்வளவு வேண்டுமாயினும் தருகிறேன், ஐயன் எங்கனமாகினும் சினம் தணிந்து எம்மை பொருட்தருள வேண்டும் என்று பயபக்தியுடன் பிரார்த்தித்தார். பன்முறை மன்னிப்பும் கேட்டார். அடியாரை வீழ்ந்து வீழ்ந்து வணங்கினார் அமர்நீதியார். சினம் சற்று தணிந்தாற்போல் பாவனை செய்த அடியார் தண்டில் இருக்கும் நனைந்த கோவணத்தை காட்டி இதற்கு ஈடான கோவணத்தை கொடுத்தால் அதுவே போதுமானது, பொன்னும் பொருளும் எமக்கு எதற்கு என்று மொழிந்தார். இறைவனின் தீர்ப்பை கேட்டு அமர்நீதியார் சற்று மன அமைதி கொண்டார். உள்ளே சென்று துலாக்கோலை எடுத்து வந்து சிவனடியார் முன் நட்டார். அடியாரிடமிருந்த கோவணத்தை வாங்கி ஒரு தட்டிலும் தம் கையில் வைத்திருந்த கோவணத்தை மற்றொரு தட்டிலுமாக வைத்தார். நிறை சரியாக இல்லை. அது கண்டு அமர்நீதியார் அடியார்களுக்கு அளிப்பதற்காக வைத்திருந்த கோவணங்களை எடுத்து வந்து வைத்தார். அப்போதும் நிறை சரியாக நிற்கவில்லை. அமர்நீதி நாயனாரின் தட்டே உயர்ந்திருந்தது. ஒவ்வொன்றாக மற்ற கோவணத்தை எல்லாத்தையும் தட்டில் வைத்துக் கொண்டே வந்தார். எடை சமமாகவே இல்லை. தொடர்ந்து நூல் பொதிகளையும் பட்டாடைகளையும் கீழ்களையும் ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக தட்டில் வைத்துக் கொண்டே போனார். எவ்வளவுதான் வைத்த போதும் எடை மட்டும் சரியாகவே இல்லை. அமர்நீதியார் தட்டு உயர்ந்தும் சிவனார் தட்டு தாழ்ந்தும் இருந்தது. தராசு தட்டின் மீது இறைவனால் வைக்கப்பட்டுள்ள கோவணத்தின் மகிமையை யார்தான் அறிய முடியும்? ஈரேழு உலகமும் அதற்கு ஈடா இணையாகாதே. அன்பர்களின் அன்பிற்குத்தானே அது கட்டுப்படும். இறைவனின் இத்தகைய மாயத்தை உணர சக்தியற்ற தொண்டர் சித்தம் கலங்கினார். செய்வதறியாது திகைத்தார். தொண்டர் நல்லதொரு முடிவிற்கு வந்தார். பொன்னும் பொருளும் வெள்ளியும் வைரமும் நவமணி திரளும் மற்றும் பழவகையான உலோகங்களையும் கொண்டு வந்து குவித்தார். தட்டுகள் சமமாகவில்லை. தம்மிடமுள்ள எல்லா பொருட்களையும் தராசு தட்டில் கொண்டு வந்து வைத்து மலை போல் குவித்தார். இப்படியாக அவரிடம் உள்ள பொருட்கள் அனைத்தும் ஒரு வழியாக தீர்ந்தது. இனிமேல் எஞ்சியிருப்பது தொண்டரின் குடும்பம் ஒன்றுதான். அமர்நீதியார் சற்றும் மன உறுதி தளரவில்லை. இறைவனை மனதிலே தியானித்தார். ஐயனே, எம்மிடம் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. நானும் என் மனைவியும் குழந்தையும் தான் மிகுந்துள்ளோம். இந்த தராசு சமமான அளவு காட்ட நாங்கள் தட்டில் உட்கார தேவரீர் இயந்தருள வேண்டும் என்று வேண்டினார் நாயனார். பிறவி பெருங்கடலில் நின்றும் தம் தொண்டனை கரையேற்றும் பொருட்டு தராசில் குடும்பத்தோடு சேர்ந்து அமர அனுமதி கொடுத்தார் எம்பெருமான். அமர்நீதியாரும் அவரது மனைவியாரும் மகனும் அடியாரின் பாதங்களில் ஒருங்கே விழுந்து வணங்கி எழுந்தனர். நாங்கள் திருவெண்ணீற்றில் உண்மையான பக்தியுடன் இருகாரும் பிழையேதும் புரியாமல் வாழ்ந்து வந்தோம் என்பது சத்தியமானால் இந்த தராசு சமமாக நிற்றல் வேண்டும் என்று கூறினார். திருநல்லூர் பெருமானை பணிந்தார். நமச்சிவாய நாமத்தை தியானித்தவாறு தட்டின் மீது ஏறி அமர்ந்தார். அவரைத் தொடர்ந்து மனைவியாரும் மகனும் பரமனை நினைந்த மனதோடு ஏறி அமர்ந்தனர். மூவரும் கண்களை மூடிக்கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதால் முறைப்படி ஓதினார்கள். துலாக்கோலின் இரண்டு தட்டுக்களும் சமமாக நின்றன. மூவரும் கண் திறந்தனர். அதற்குள் முக்கண்ணன் மாயமாய் மறைந்தார். சிவனடியாரை காணாது அனைவரும் பெருத்த வியப்பில் மூழ்கினார்கள். அப்போது வானத்திலே தூய ஒளி பிரகாசித்தது. நீலகண்ட பெருமான் உமாதேவியருடன் விடையின் மீது காட்சியளித்தார். விண்ணவர் பூமாரி பொழிய மறைகள் முரசு போல் முழங்கின. வணிகரும் மனைவியாரும் மகனும் துளாத்தட்டில் மெய்மறந்து இருந்தபடியே சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தனர். இறைவனின் அருளால் துலாத்தட்டு புட்பக விமானமாக மாறியது. அமர்நீதியார் குடும்பம் அப்புட்பக விமானத்தின் கைலங்கிரியை அடைந்தது. அமர்நீதியார் இறைவனின் திருவடி தாமரை நிழலிலே பிறவிப்பேறு பெற்று இன்புற்று வாழலானார். பரமுக்தியும் பெற்றார்.
அமர்நீதி நாயனார் திருவடிகள் போற்றி, அம்மையப்பன் திருவடிகள் போற்றி. ஆன்மீகம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஆலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.